விரைவாக அமல்படுகிற போது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பல மோசடிகள் தடுக்கப்படும் என்று நம்புகிறேன். முக்கியமாக எங்களுடைய மாவட்டத்திலே சிறிய அளவிலே காணி இல்லாதவர்கள் 5-7 பிள்ளைகள் உள்ள குடும்பங்களுக்கு 10-5 பேர் காணி இல்லாமல் அவர்கள் அலைகிற பொழுது மிகப்பெரும் செல்வந்தர்கள் அல்லது அதிகார வரம்புக்கு உள்ளே இருக்கின்றவர்கள் அதிகாரி அல்லது எங்களது ஊரிலே சொல்வார்கள், மேலேயே பயிரை மேய்வது போல நாங்கள் ஆர் சட்டத்தை பாதுகாப்பாக எண்ணுகிறோமோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து களவாக மோசடி செய்து பெருந்தொகை பணங்களையும் அரசு சொத்துக்களை மோசடி செய்கிற சூழல் தடுக்கப்பட்டால் பெரும் உதவியாக இருக்கும் நம்புகிறேன். முக்கியமாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே சுரிமா வண்டாநாயக்க அம்மையாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட எல்ஆர்சி காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஊடாக பல கிட்டத்தட்ட 7000 அல்லது 9000 அளவிலே ஏக்கர் காணிகள் சுவீகரிக்கப்பட்டது. அந்த காணிகள் மிக மோசமாக மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக கவலையான விஷயம் என்னவென்றால், கடந்த 16ஆம் தேதி தென்பதியில் இருக்கிற மிக முக்கியமான பத்திரிகையான திவேன பத்திரிகை மாத்திரம் சமன் கமகே என்கிற ஒரு ஊடகவியலாளர் தன்னுடைய 16ஆம் தேதியிலே 10ஆம் பக்கத்திலே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். மட்டக்களப்பிலே அதிகாரிகளும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை கொள்ளையடித்து விற்றிருக்கிறார்கள் என்று. அதை ஏன் தமிழ் ஊடகங்கள் வெளியிடவில்லை என்று தேடி பார்த்த பொழுது, இந்த மோசடிக்காரர்கள் அதிலும் குறிப்பாக இந்த நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கிற எல்ஆர்சியின் பதில் பணிப்பாளராக இருக்கிற சிவனேஷகுமார் பிமல்ராஜ் என்பவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் 10 போச் காணி வழங்கியிருக்கிறார். அந்த 10 போச் காணியை வழங்கி அவருடைய வாயை அடைத்திருக்கிறார். இதன் காரணமாக கொழும்பிலே இருக்கிற எங்களுடைய தமிழ் மொழியை பேச முடியாதவர்கள் தான் மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தமாக ஊடகங்கள் எழுத வேண்டிய துப்பாக்கி நிலையை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் அந்த பத்திரிகை குறிப்பிட்டதன் அடிப்படையிலே ஏறாவற்பட்டு செங்கலடி பிரதேசத்தில் தான் மிக அதிகமான காணிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருந்த பில்வரட்னம் என்பவர் டிஎஸ்ஆக இருந்தார். உங்களுக்கு தெரியும், காணி பதிவிலே ஒரு சிக்கல் வந்தால் அந்த காணியை, இது அரச காணியா தனியார் காணியா, உங்களுக்கு தெரியும், யுத்தத்துக்கு பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். அதுபோன்று 50 ஏக்கருக்கு மேலே காணி இருந்தால் அது தனியாருக்கு சொந்தமான காணியா அல்லது பராமரிக்கப்படாத காணியா அரச காணியா என்று பதிவாளர் குறித்த பிரதேசத்திற்கு அனுப்புவார். இதை எனக்கு ஒரு தெளிவுபடுத்தி அறிக்கை தரும்படி, அந்த அறிக்கையிலே இது தனியாருக்குரிய காணி என்பதற்கு எழுதுவதற்காக, அந்த அறிக்கையை அனுப்புவதற்காக பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் 2000 ஏக்கர் அளவிலான காணிகள் மோசடி செய்யப்பட்டு துண்டு துண்டாக விற்கப்பட்டிருக்கிறது. அதிலே கொழும்பில் இருக்கிற மிகப்பெரிய பழம் பெரும் நிறுவனமான பல நட்சத்திர ஹோட்டலுக்கு உரிமையாளர்கள் கூட 100 கணக்கான ஏக்கர் காணிகளை கொள்முதல் செய்திருக்கிறார்கள். ஆக நான் கவலையடைகிறேன், இந்த மாவட்டத்தின் ஒரு அரசியல் பிரமுகராக எங்களுடைய ஏழைகளுக்கு அல்லது தொழில் முனைவர்களுக்கு தொழிலை செய்ய எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒரு 5 ஏக்கர் அரசு காணியை பெறுவதிலே மிகப்பெரிய பாரிய சிக்கல் எழுகிறது. ஒரு ஏழைகள் தாங்கள் பயிர் செய்து ஒரு வீடு கட்டி வாழ்வதற்கு அரசாங்கத்திடமிருந்து உடனடியாக காணிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஊடகங்கள் சொன்னாலும் அல்லது பார்லமெண்ட்டிலே பேசினாலும் அல்லது கேள்விகள் எழுப்பினாலும் கூட குறித்த அமைச்சர்கள் கூட சரியான பதிலை கொடுப்பது கிடையாது. இவையெல்லாம் இந்த நாட்டிலே முன்னடியாக தீர்க்கப்பட வேண்டும். எல்லாம் எங்கு பார்த்தால் லஞ்ச ஊழல் மலிந்து கிடக்கிறது என்கிறோம், லஞ்ச உத்தை ஒழிக்க வேண்டும் என்கிறோம். இன்று ஐக்கிய நாடு சபை வரைக்கும் லஞ்ச ஊழல் தலைவிரித்தாடுகிற நிலங்கை கோடிட்டு காட்டப்படுகிறது. அதிலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று உறுதியான செயல்பாட்டை ஆரம்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட கருத்துக்களுக்காவது முடிவுகள் வர வேண்டும். இதற்கான விசாரணைகள் உடைய ஆரம்பிக்கப்பட வேண்டும். தீர்வுகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். மோசடியை செய்யப்பட்ட காணிகள் மீள அரசாங்கம் பொறுப்பேற்று அதை நியாயமான முறையிலே உரிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதிலே வேதனை என்னவென்றால், இந்த பாராளுமன்றத்திலும் கடந்த காலங்களில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய
பணி குழாமில் இருக்கிற முக்கியமாக ஏராவூரில் இருக்கிற ஒரு ஒரு அதிகாரியாக காணி பிரிவில் செயலாற்றுகிற சபிக் என்பவர் கூட மிகப்பெரிய காணி மாஃபியா ஏராவூரில் இருக்கிறார். அவர் பாராளுமன்ற உறுப்பினரே பணிக்குழாமில் இருக்கிறார். அதே ஒன்று முன்னாள் பிரதி அமைச்சருடைய செயலாளராக செய்யப்பட்ட ரவி என்று போன்ற பலரை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. இருந்தால் சிலரை குறிப்பிட்டு ஆக வேண்டியிருக்கிறது. தேவநாயகம் ஐயாவுடைய காலத்திலே கும்புரமுலையிலே ஏழேக்கரிலே அச்சுக்கூட்டு தாவனம் கொண்டு வரப்பட்டது. பின்னர் அது யுத்த காலத்திலே படையினர் பயன்படுத்தினார்கள். அந்த அச்சுக்கூட்டு தாவனத்துடைய கட்டிடங்களை அழித்து அது தங்களுக்குரிய காணி என்று கோவி என்ற ஒரு செங்கலடியை சேர்ந்தவர் வந்து இப்பொழுது வேலியை போட்டு அதை துண்டு உண்டாக பிரித்து விற்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி கண்ணுக்கு முன்னால் அரசு சொத்துக்கள் கையாளப்படுகிற எல்லா விடயங்களும் தடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சட்டம் பேருதவியாக அமையும். அதற்கு இது வழி போலும் என்று நான் நம்புகிறேன். நீண்ட காலமாக அதிகாரிகள் ஒரு இடத்தில் இருப்பது, பதிவாளர்கள் மாற்றப்படாமல் இருப்பது போன்ற பல விடயங்கள் எங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்த விடயங்களை இந்த சட்டம் மூலம் தினூடாக திருத்திக் கொள்வதற்கு சாதகமான சூழல் ஏற்படும் நம்புகிறேன். அதுபோன்று எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் இங்கு இல்லாவிட்டாலும் சுமத்திருந்த அவர்கள் தங்கள் பேசி வந்த மக்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுப்போம், படகுகள் இணைத்துக் கொடுப்போம் என்று விஞ்ஞாபனம் வைத்தவர்கள் இன்று தங்களுடைய தலைவருக்காக சிறப்புரிமை சம்பந்தமாக பேசுகிற நிலைமை பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறது. அவருடைய சிறப்புரிமை பற்றி பேசினால் பரவாயில்லை, மற்றவருடைய சிறப்புரிமை சம்பந்தமாக தேவையில்லாத பேச்சுக்களையும் கடந்த காலங்களிலே நடந்தவற்றையெல்லாம் நினைவூட்டுவதும் போல பல விடயங்களை போலியாக பேசுகிறார்கள். அவர்களுக்கு என்னையும் அல்லது என்னுடைய கட்சியையும் பிள்ளையானவர்களையும் குற்றம் சாட்டுவதுதான் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை போல இந்த பாராளுமன்றத்திலே அவருடைய குரலை ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர்கள் திருந்த வேண்டும். ஏதாவது மக்களுக்கு அல்லது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அல்லது 73 வருடங்களாக மக்கள் ஏமாற்றி வருகிற விடயங்களை ஏதாவது ஒரு சிறிய விடயத்தை செய்வதற்கு சுமத்திரம் போன்றவர்கள் முயல வேண்டுமே ஒழிய மாறாக அவர்களுக்கு அரசியல் ரீதியாக சவால் இருக்கு என்பதற்காக வளர்ந்து வருகிற எம்மையும் கட்சியையும் அசிங்கப்படுகிறவரது கருத்துக்களை கூறக்கூடாது என்பதனையும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.